பெரிய துறைமுகங்கள் ஆணைய மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட துறைமுக சட்டம் பின்னர் 1963 பெரிய துறைமுக சட்டம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்போதைய சட்டத்தின்படி பெரிய துறைமுகங்கள் மட்டுமே இந்த சட்ட வரம்புக்குள் வருகின்றன. எனவே இதில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ளும் விதமாக, குறிப்பாக துறைமுக பணிகளை எளிதாக்கும் விதமாகவும், பெரிய துறைமுகங்களுக்கும் தனியார் துறைமுகங்களுக்கும் இடையே ஆரோக்கியமான போட்டி நிலவுவதை ஊக்குவிக்கும் விதமாகவும் பெரிய துறைமுக ஆணைய மசோதா 2020 மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. கப்பல் துறை இணையமைச்சர் மான்சுக் மாண்டவியா இந்த மசோதாவை அவையில் அறிமுகப்படுத்தினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் சக்தி சிங் கோஹில், நாட்டில் உள்ள 12 பெரிய துறைமுகங்களும் தேச சொத்துக்கள் என்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் குறிப்பிட்டார். இந்த சட்டத்தில் உள்ள சில அம்சங்கள் பெரிய துறைமுகங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வகை செய்வதாக உள்ளதோடு, துறைமுக பொறுப்பு கழகத்தில் தொழிலாளர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் தம்பிதுரை, துறைமுக பொறுப்புக் கழக நிர்வாகக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதேவேளையில் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தமிழ் மாநில காங்கிரஸ் உறுப்பினர் ஜி கே வாசன், இந்த மசோதா பெரிய துறைமுகங்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்றார். இந்த விவாதத்தின் முடிவில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. மசோதாவுக்கு ஆதரவாக 84 உறுப்பினர்களும் எதிராக 44 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். முன்னதாக அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர் மகேந்திர பகதூர் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது.